ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்திலேயே தனிமனித ஒழுக்கத்தையும் சமூக நல்லொழுக்கத்தையும் போற்றக்கூடிய ஒரே ஒரு மதம் இந்து மதம் மட்டும்தாங்க. மேலை நாட்டு மக்கள் வந்து பெண்களை போகப் பொருளாக பார்த்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் பெண்களை கடவுள் ஸ்தானத்தில் வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. நம்மளோட புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பெண்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் தந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் மாதிரி ஆண்களும் கருப்பு நெறியோடு இருக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்மத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் நம்ம வீட்டு பெரியவங்களாக இருந்தால் கூட அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்தால் கூட அவங்களுக்கு எதிராக தண்டையிட்டு தர்மத்தை ஸ்தாபனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்து மதத்தை பற்றியும் இந்து மத கடவுளை பற்றியும் நம்ம நாட்டில் இயற்கையாகவே இருந்த ஆன்மீக நம்பிக்கைகளையும் கொச்சப்படுத்தி ஒரு சில கிறிஸ்துவ மிஷினரிகள் காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி மதம் மாற்றம் செஞ்சுட்டு வராங்க. சமீபத்தில் கூட மோகன் சி லாசரஸ் அவர்கள் நம்ம இந்து மத கடவுள்களை சாத்தான்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெரிய பெரிய கோவில்கள் சாத்தான்களின் அரணா இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்பவும் வெளிப்படையாக பேசியிருந்தார். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை மாதிரி சாத்தானுடைய அரண்கள் கிடையாது. இங்கே இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் சாத்தானுடைய அரண்கள் கிடையாது. இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக தமிழ்நாட்டில் வெடிக்கவே அதுக்கப்புறம் அவர் கோர்ட் மூலியமாக மன்னிப்பு கேட்டார். இருந்தால் கூட இந்த மாதிரியான கிறிஸ்துவ மத போதகர்கள் தொடர்ந்து இந்து மதத்தையும் இந்து மத கடவுளையும் இழிவாக பேசி மத மாற்றம் செஞ்சுட்டு தாங்க வராங்க. இதில் ரொம்பவும் ஆச்சரியமூட்டும் விடயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள் கடவுள் ஸ்தானத்தில் வைத்து வழிபடக்கூடிய இயேசுவை தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லி நம்படுதுங்க. இயேசு வந்து சிவபெருமானோட தீவிரமான பக்தராக இருந்திருக்காரு. அவர் கைலாய மலையில் சிவனை நினைத்து தியானம் செய்து சமாதி நிலைக்கு சென்றதாக ஒரு சில ஆன்மீக பெரியவங்க சொல்கிறாங்க. சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கோவர்த்தன மடத்தைச் சேர்ந்த பூரி பீடாதீஸ்வரர் சுவாமி நிச்சலந்த சரஸ்வதி அவர்கள் இயேசு கிறிஸ்து உண்மையில் ஒரு இந்து மதத்தைச் சார்ந்தவர். அவர் வந்து 10 ஆண்டுகள் இந்தியாவில் தான் தங்கியிருந்தார். அப்போ பூரியில் தங்கி வைணவ மதத்தை பின்பற்றி வந்திருக்காருன்னு சொல்லி இதுக்கான ஆதாரத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காருங்க. இதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போது ஆகையால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும், இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் சொல்லி ரொம்பவும் தீவிரமாக போராடக்கூடிய ஆன்மீக பெரியவங்களை ஒருத்தர் தாங்க பூரி மடத்தைச் சேர்ந்த சுவாமி நிச்சலந்த சரஸ்வதி அவர்கள். இவர் சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசினார். கிறிஸ்துவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய இயேசு வந்து உண்மையிலேயே ஒரு சனாதன இந்து தான். அவர் இந்து மதத்தின் பிரிவான வைணவ பிரிவை நம்பினார். முன்பு இயேசு கிறிஸ்து வந்து 10 ஆண்டுகள் இந்தியாவில் நடுகடத்தப்பட்டார். அப்போ அவர் இந்த 10 ஆண்டுகளில் 3 வருடம் பூரியில் தான் கழித்தார். இந்த 3 ஆண்டுகளில் ஈசாவுக்கு வந்து சங்கராச்சாரியரோட தொடர்பு ஏற்பட்டது. அப்போ அந்த சங்கராச்சாரியர் மூலமாக தான் இவர் வைணவ மத பிரிவை முழுசாக கற்றுக்கிட்டாருன்னு சொல்லி சுவாமி நிச்சலந்த சரஸ்வதி அவர்கள் சொல்லியிருந்தார். அவரோட இந்த கருத்து வந்து கிறிஸ்துவ மிஷினர்களை ரொம்பவும் எரிச்சல் அடைய செஞ்சுருக்குங்க. இயேசு வந்து ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கருத்து இப்போ முதல் முறை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி இந்தியாவில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்எஸ்எஸ் அமைப்போட நிறுவனர்களில் ஒருவரான கணேஷ் தாமோதகர் அப்படிங்கிறவர் கிறிஸ் பரீட்சை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாருங்க. இந்த புத்தகத்தின்படி இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே தமிழை தமிழையாக கொண்ட ஒரு சித்தர். அவர் வந்து கருமை நேரத்தில் தான் இருந்தார். இவர் சிவனை நினைத்து தியானம் செய்து சமாதி நிலைக்கு போன ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கருத்தை எழுதியிருந்தாருங்க. 1964 எழுதப்பட்ட இந்த புத்தகம் அதுக்கப்புறம் 2016 மராத்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியானது. இந்த புத்தகத்தில் வரும் பல அம்சங்கள் புதிய தகவல்களை நமக்கு சொல்லுதுங்க. இருந்தால் கூட கிறிஸ்தவர்கள் இதுநாள் வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கும் கொள்கைக்கு எதிரான தகவல்களை இந்த புத்தகம் கொண்டிருக்கு. மேலும் இந்த புத்தகம் வந்து தமிழகத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையே இருந்து ஆழமான தொடர்பு பற்றி தெளிவாக எடுத்து சொல்லுது. இந்த கிறிஸ்ட் பரீட்சை புத்தகத்தின்படி இயேசு கிறிஸ்துவோட நிஜ பெயர் கேசவ கிருஷ்ணா. இவர் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு இந்து, பிறப்பால் ஒரு தமிழர் என்பதால் இவர் வந்து கருமை நேரத்தில் தாங்க இருந்திருக்காரு. இவங்களோட குலத்தொழில் வந்து தச்சு தொழில். பொதுவாக தச்சு தொழில் செய்யும் நபர்கள் வந்து பிராமணர்கள் மாதிரி பூணூல் அணிஞ்சிக்குவாங்க. ஆகையால் இயேசு கிறிஸ்துக்கு வந்து 12 வயதில் வந்து பூணூல் போடும் சடங்கு நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இவரோட தந்தையோட பெயர் வந்து சேசப்பன். இந்த பேர் தான் பின்னால் வந்து ஜோசப் அப்படின்னு சொல்லி மாறியதாக நம்பப்படுது.
நண்பர்களே, தமிழும் சமஸ்கிருதமும் அந்த காலத்தில் ரொம்பவும் ஆதி மொழியாக இருந்திருக்கு. ஜெருசலேம் மற்ற அரபு நாடுகளில் வசிப்பவங்களுக்கும் தமிழ்மொழி தான் அந்த காலத்தில் தாய்மொழியாக இருந்திருக்கு. இப்போ கூட நீங்கள் அரபு மொழியை ரொம்பவும் ஒன்றிச்சு கவனிச்சிங்கன்னா தமிழ்மொழியோட ஆதிக்கம் இருப்பதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்படி தாங்க பாலஸ்தீன பகுதியில் வசித்த இயேசுக்கும் தமிழ்மொழி வந்து தாய்மொழியாக இருந்திருக்கு. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து யோகா கலைகளை கற்றுருக்காரு. இதன் காரணமாக தான் இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்ட போதும் கூட தன்னோட யோக சக்தியின் மூலமாக அவர் வந்து உயிரோடவே இருந்திருக்கார். அதுக்கப்புறம் இவரை மீட்ட நண்பர்கள் சித்தவைத்தியின் மூலமாக சிலுவை காயங்களை குணப்படுத்தியிருக்காங்க. இயேசு இறுதி காலத்தில் வந்து இமயமலை பகுதிகளில் வாழ்ந்து வந்ததாகவும் அங்கே சிவலிங்க வடிவில் இயேசனை வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படியே இவர் 3 ஆண்டுகள் கடுமையாக தம் செஞ்சு வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இயேசுக்கு காட்சி அளித்த சிவபெருமான் அவருக்கு வந்து முத்தி அளிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சித்தர்களும் முனிவர்களும் அவரை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈசாநாத் அப்படிங்கிற பேரில் அவரை கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் காஷ்மீர் பகுதிகளுக்கு போனீங்கன்னா ஈசாநாத் என்கிற பெயரில் ஒரு ஜீவ சமாதி இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இப்படி கிறிஸ்துவம் என்பது ஒரு தனி மதம் கிடையாது, அது வந்து இந்து மதத்தின் ஒரு அங்கம்தான் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்ட் பரீட்சை அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நண்பர்களே, கணேஷ் தாமோதகர் அவர்கள் கூறிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மை, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கருத்தை நம்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் எழுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தளிப்பணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.